சிவா, நீ இந்த வேதா சிட்டிக்கு ஹீரோங்கிற மாதிரி என்னோட கிராமத்துக்கு நான் தான் ஹீரோ தெரியுமா? அது மட்டும் இல்ல சிவா, ஒரு முறை எங்க கிராமத்துக்கு ஒரு கொள்ளக்காரன் வந்துட்டான். ஜனங்கள்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க. நிறைய இடங்கள்ல பாம் வேற வெடிச்சுது. நான் என்ன பண்ண தெரியுமா? பாம் பிளாஸ்டுக்கு நடுவுல ஹீரோ மாதிரி ஸ்லோ மோஷன்ல நுழைஞ்சு அப்படியே பட்டைய கலக்கிட்டு போறதுன்னா ஸ்லோ மோஷன். ஹீரோவோட என்ட்ரி ஸ்லோ மோஷன்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணனு கேளு. நான் அந்த கொள்ளக்காரனை குங்ஃபு கராத்தே மார்ஷியல் ஆர்ட் டேக்வாண்டோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பஞ்சஸ் கொடுத்து அவனை கதி கலங்க வச்சிட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் நீ பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டு உன்னோட தூக்கமும் கலைஞ்சிடுச்சு. நிஜமாவே கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொள்ளைக்காரங்க இல்ல, கிராமத்து மக்கள் கொஞ்சம் பேரு மலைக்கு அந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் என்னன்னு பாக்கலாம். எனக்கு சத்தியமா தெரியாது. அதெல்லாம் பார்த்ததும் எனக்கு மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். அங்கிள், உங்க வீடு எங்க இருக்கு? அதோ அங்க தூரத்துல ஒரு குடிசை இருக்கு பாத்தீங்களா, அதான் என்னோட வீடு. என்னோட வாழ்க்கையில என்ன இது வரைக்கும் இப்படி பயந்ததே இல்ல. இப்ப கூட இந்த விஷயத்த சொல்லலாம் தான் உங்க எல்லாரையும் நான் இங்க கத்தி கூப்பிட்டேன். பாருங்க பாருங்க, ஏதோ ஆகுது பாருங்க. வந்துருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மலை மேல ஒரு குடிசை இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு. வாங்க லட்டு சிங் சாருக்கு போன் பண்ணலாம். வேதா சிட்டிக்குள்ள ஏலியன் வந்திருக்குன்னு ஒரு கன்ஃபார்மான செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இதை பத்தி போலீஸ் தரப்பு எந்த செய்தியையும் வெளியிடாம இருக்கு. நம்ம சிட்டிக்கு என்னதான் ஆகும்? இப்ப இந்த ஏலியன்ஸ் எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கான்ஸ்டபிளே, என்னது வேதா சிட்டிக்குள்ள ஏலியன்ஸா? அட, ஏலியன்ஸா அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டம் கூட எதுவும் இல்லையே. நான் உடனே போய் என்னோட டிரான்ஸ்ஃபர் லெட்டரை எழுத போறேன் பாத்துக்க. வேதா சிட்டி மேல எப்ப வேணா தாக்குதல் நடத்தலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. வந்திருக்க ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா தெரியறாங்க. அவங்க நிச்சயமா நம்ம ஊர் மக்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எப்ப வேணா பிரச்சனை நடக்கலாம். சரி, இப்ப நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். காஸ்டபிளே, ஏலியன்ஸ் இங்க தங்கம் வெள்ளி வைரம் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க. அந்த கடை அந்த கடை அங்க இருக்கு. அங்க வந்துட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த கடையில இருந்து என்னென்னலாம் கொள்ளை அடிச்சிங்களோ அதை திரும்ப கொடுத்துருங்க. கொடுக்க முடியாது, நிச்சயமா கொடுக்க முடியாது. சின்ன பையா, ஒழுங்கா இங்க இருந்து திரும்பி போயிடு. பையன் மட்டும் சொல்லாதீங்க ஏலியன் அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓகே, இப்ப நாங்க யாருன்னு காட்டுறோம். இருக்கு
வாங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ண சொல்லி அனுப்புனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அந்த பையனை எதுக்காக நீங்க சேஸ் பண்ணிட்டு போனீங்க? திருடிட்டு வாங்கன்னு சொல்லி தான் நான் அனுப்புனேன். திருடிட்டு வர்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு இல்ல. பாஸ், பாஸ், உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும் அந்த சின்ன பையன் எங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தான்னு? நான் ஒரு கருப்பு கார்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக பின்னாடி வந்தேன். ஆனா நீங்க என்னடா பிரச்சனையை தேடி தேடி போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் பின்னாடி வந்தேன். நாகராஜ் பாஸ், நீங்களே அதை உங்க கண்ணால பாத்துருப்பீங்க. டக்குன்னு அந்த பையன் தான் முதல்ல கை வச்சான். அதனாலதான் உங்களுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் மனிதனின் பாவம், கோபம் மனிதனின் எதிரியாகும். நான் உங்களை இங்க கோபப்படுறதுக்காக வேலைக்கு வைக்கல, திருடுறதுக்காகத்தான் வேலைக்கு வச்சிருக்கேன். கோபம் மனிதனின் பாவம், கோபம் மனிதனின் எதிரியாகும். கோபத்துல செய்யற வேலை எப்பவுமே வேஸ்ட்ல தான் போய் முடியும். புரிஞ்சுதா? சாரி பாஸ், தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம திருட மட்டும்தான் செய்யணும். சண்டை கோபம் இறங்கணும்னா நம்ம சீக்கிரத்துல மாட்டிப்போம். அப்புறம் இந்த இந்த டூப்ளிகேட் ஸ்பேஸ்ஷிப்பும் உடஞ்சு போகும். கோபத்தால எல்லாமே அழிஞ்சு போகும். கோபம், கோபம் மனிதனின் பாவம், மறந்துடாதீங்க. மக்கள் எல்லாரும் வீட்டுல பத்திரமா இருங்க. வேதா சிட்டில ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கொள்ளையும் அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஏலியன்ஸோட ஒரு புது வீடியோவும் கிடைச்சிருக்கு. இதை யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணி நம்ம டிவி சேனலுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்துதான் அவங்க எல்லா இடத்துலயும் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் கோபமா இருக்காங்க. இது வரைக்கும் ஏலியன்ஸ் எங்க இருந்து வராங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாக்கலாம். தாத்தா, அந்த நியூஸ்ல நீங்க பிளாக் காரை பாத்தீங்கல்ல? எங்கெல்லாம் ஸ்பேஸ்ஷிப் போகுதோ அங்கெல்லாம் இந்த பிளாக் கார் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போகுது. அதே மாதிரி ரெண்டுமே மறைஞ்சுதான் போயிருக்கு. நிச்சயமா இதுல ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவானி, கவலையே படாத. இப்ப நான் வெளியே போய் ஒரு அற்புதமான ஏலியன் ராகத்தை பாடுறேன். அதனால ஏலியன் எப்படி பிச்சுக்கிட்டு போக போகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்ப நீங்க எங்கதான் போறீங்க? வெளிய ஏலியன்ஸ் நிறைய வந்திருக்காமே. போகாதீங்க, உள்ள வாங்க. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. இவ்வளவு நேரம் டிவில ஏலியன்ஸ் நியூஸ பார்த்தாரு தானே? எங்கப்பாண்ட ஏலியன்?